விழுப்புரம் அரசு மாதிரி மகளிர் மேல்நிலைப்பள்ளி தேர்வு மையத்தில் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் மூலம் ஒருங்கிணைந்த குடிமைப் பணிகள் தேர்வு இரண்டு பதவிகளுக்கான முதல் நிலை தேர்வு நடைபெற்று வருவதை மாவட்ட ஆட்சித்தலைவர் பழனி நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் மூலம் தமிழ்நாடு முழுவதும் ஒருங்கிணைந்த குடுமைப் பணிகள் தேர்வு இரண்டு தொகுதி இரண்டு மற்றும் தொகுதி இரண்டு ஏ பதவிகளும் முதல்நிலை தேர்வு நடைபெற்று வருகிறது அதன் அடிப்படையில் விழுப்புரம் மாவட்டத்தில் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் மூலம் ஒருங்கிணைந்த குடிமை பணிகள் தேர்வு இரண்டு தொகுதி இரண்டு மற்றும் தொகுதி இரண்டு ஏ பதவிகளுக்கான முதுநிலை தேர்வினை எழுத விழுப்புரம் வட்டத்தில் முப்பத்தி மூன்று தேர்வு மையங்களில் பதினான்காயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது நபர்களும் திண்டிவனம் வட்டத்தில் இருபது தேர்வு மையங்களில் ஆறாயிரத்தி நூத்தி அறுபது நபர்கள் என மொத்தம் ஐம்பத்தி மூன்று தேர்வு மையங்களில் இருபத்தோராயிரத்தி எண்பது நபர்கள் தேர்வெழுத விண்ணப்பித்திருந்தனர் அந்த வகையில் விழுப்புரம் வட்டத்தில் பதினான்காயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது தேர்வாளர்களில் பதினோராயிரத்தி நூத்தி எண்பத்தி ஓரு தேர்வாளர்கள் வருகை புரிந்துள்ளனர் மூவாயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி ஒன்பது தேர்வாளர்கள் வருகை புரியவில்லை திண்டிவனம் வட்டத்தில் ஆறாயிரத்தி நூத்தி அறுபது தேர்வாளர்களில் நாலாயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஏழு தேர்வாளர்கள் வருகை புரிந்துள்ளனர் ஆயிரத்தி முப்பத்தி மூன்று தேர்வாளர்கள் வருகை புரியவில்லை மொத்தம் எண்பது தேர்வாளர்களில் பதினைந்தாயிரத்தி எழுநூத்தி எட்டு தேர்வாளர்கள் வருகை புரிந்துள்ளனர் ஐயாயிரத்தி முன்னூற்றி எழுபத்தி ரெண்டு தேர்வர்கள் வருகை புரியவில்லை இதில் எழுபத்தி நான்கு புள்ளி ஐம்பத்தி ஓரு சதவீதம் வருகையும் இருபத்தி ஐந்து புள்ளி நாற்பத்தி ஒன்பது சதவீதம் வருகை புரியவில்லை அனைத்து தேர்வு மையங்களிலும் ஒரு காவல் மற்றும் புகைப்படக்காரர் நியமனம் செய்யப்பட்டு முறைகேடுகள் ஏதும் நடைபெறாத வண்ணம் கண்காணிப்பு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு உள்ளது